டசர் சில்க், ரா சில்க், சாஃப்ட் சில்க் புதுசா வாங்க வரவங்களுக்கு அவ்வளோவா தெரியாது பட்டு சாரி பத்தி. இப்ப ஒரிஜினல் ஜரிகை எது, ஆர்டிபிஷியல் ஜரிகை எது? இப்ப ஒரிஜினல் ஜரிகை எதுன்னு பாக்கணும்னா, ஏன்னா அதுல வந்து வெள்ளி இருக்கு, கோல்டு இருக்கு, எல்லாமே கலந்து இருக்கு. ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு மிஸ்ஸஸ் ரோலிங் சார். என்னடா வீடியோ போட்டே ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு யோசிச்சுட்டே உட்காந்துருந்தேன். எந்த வீடியோ போடலான்னு பார்த்தாலும் முடியலை, எல்லா ஷாப்புமே க்ளோஸ்டு. யோசிச்சுட்டு இருந்தபோது டக்குன்னு மாமனார் ஞாபகம் வந்தார். பட்டு சாரீ வாங்குறதுல எனக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கும், சரி ஓகே அவர்கிட்ட கேட்கலாம். அவர் வந்து பட்டு சாரியில் கிட்டத்தட்ட 50 வருஷமாக இருக்கார் அந்த ஃபீல்டில். அவர்கிட்ட நமக்கு தோன்ற டவுட்ஸ் எல்லாம் கேட்டு கிளாரிஃபை பண்ணிக்கலான்னு கேட்டேன். அவரும் ஓகேம்மா அப்படின்னு சொன்னார். பட்டு புடவை பற்றி தோன்ற டவுட்ஸ் எல்லாம் அவர்கிட்ட கேட்டு கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஓகேப்பா சொல்லுங்க, நீங்கள் இந்த பட்டு ஃபீல்டில் எத்தனை வருஷமாக இருக்கீங்க? நான் இந்த பட்டு ஃபீல்டில் 50 வருஷமாக இருக்கேன். நான் அந்த 50 வருஷத்தில் என்னுடைய அனுபவம் என்னன்றதை நான் சொல்கிறேன். உங்களுக்கு என்ன டவுட்டோ கேளுங்க, அதை பற்றி நான் சொல்கிறேன். இப்போ பட்டுனா டசர் சில்க்கு, ரா சில்க்கு, சாஃப்ட் சில்க்குன்னு சொல்கிறாங்க இல்லையா, அது எல்லாமே பட்டு தானா? பட்டு தான், எல்லாமே பட்டு தான், எல்லாமே பட்டு தான். ஆமாம், எல்லாமே பட்டு தான். அதனுடைய ஃபினிஷிங்கு அதுதான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியும். ரா சில்க்குன்றதே அதாவது கொஞ்சம் சாஃப்ட்னஸ் இல்லாமல் மாதிரி ஒரு முடிச்சு முட்டையாக இருக்கிற மாதிரி தெரியும், அது ரா சில்க்கு அப்படின்வாங்க. டசர் வந்து சாஃப்ட்னஸ் இருக்கும், டசர் வந்து வெயிட்லெஸ்ஸாக வரும். டசர் அப்படின்றது வந்து இந்த பட்டுப்பூச்சி வந்து கொல்லாமல் அதுலேருந்து இலையை எடுத்து பண்ணுறது, அதுக்கு பேர் வந்து அகிம்சா பட்டுன்னு சொல்லுவாங்க. சில பேர் வந்து அந்த மாதிரி பட்டு லைக் பண்ணுவாங்க, அது வந்து அந்த டசரில் தான் வரும். இந்த டசர் பண்ணுறாங்க அது அந்த மாதிரி வரும். சரிப்பா, எல்லா சில்க்கு அதாவது ரா சில்க் எல்லாமே ஒன்றுன்னு சொல்லிட்டீங்க. இப்போ ஒரிஜினல் ஜரிகை எது, ஆர்டிஃபிஷியல் ஜரிகை எது? ஒரிஜினல் பட்டு எது, ஆர்டிஃபிஷியல் பட்டு எதுன்னு கொஞ்சம் சொல்லுங்கள், எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்போ ஒரிஜினல் பட்டுன்றது ஆக்சுவலாக வந்து அது வந்து ஆக்சுவலாக ஆரம்பத்திலே ஷைன் கம்மியாக தெரியும், அதுக்கப்புறம் நம்ம ஒரு வாஷ் பண்ணப்பட ஷைன் ஒரிஜினல் பொழுண்டே வரும் ஒரிஜினல் பட்டு. ஆர்டிஃபிஷியல் பார்த்தீங்கன்னா எடுத்த உடனே ஒரு மாதிரி பளபளப்பு இருக்கும், அதுலேருந்தே பார்த்தோம்னா இது ஆர்டிஃபிஷியல் ஒரிஜினல் இல்லைன்றதை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அதுதான் அந்த ஒரிஜினலுக்கும் ஆர்டிஃபிஷியலுக்குள்ள வித்தியாசம். இது வந்து ஆர்டிஃபிஷியல் ஒரிஜினல் வந்து பட்டுப்பூச்சியிலேருந்து ரெயிலாக எடுக்கிறாங்க த்ரெட்டு, ஆர்டிஃபிஷியல் வந்து அப்படி இல்லை, மூங்கில் அந்த மாதிரி இதில் அது உற்பத்தி பண்ணுறது அது ஆர்டிஃபிஷியல்ன்றது. ஜரிகை எப்படிப்பா கண்டுபிடிக்கிறது, ஒரிஜினல் ஜரிகை, ஆர்டிஃபிஷியல் ஜரிகை? ஒரிஜினல் ஜரியை கண்டுபிடிக்கிறது வந்து அந்த பார்டரில் வர த்ரெட்டு, ஜரி த்ரெட் இருக்கு இல்லைங்களா, அந்த த்ரெட்டை ஒரிஜினல் ஜரியை கண்டுபிடிக்கும்போது அந்த த்ரெட்டு அந்த ஜரிகோட இலைய ஒன்று உருவி பார்த்தோம்னா அது உள்ளே வந்து ரெட் கலரில் ஒரு சில்க் த்ரெட் இருக்கும், சில்க்கு நூல் இருக்கும், அது இருந்ததுன்னா அது ஒரிஜினல், ஒரிஜினலில் அந்த மாதிரி தான் வரும். ஆர்டிஃபிஷியலில் பார்த்தீங்கன்னா அந்த ஜரிகை இழுத்து பார்க்குறச்ச உள்ளே வந்து ஒரு மாதிரி பிங்க் ஷேடில் ஒரு மாதிரி லைட்டு எல்லோ லைட்டு ஆரஞ்சு மாதிரி லைட்டு எல்லோ ஷேடில் அந்த மாதிரி ஒரு சில்க் த்ரெட்டு வச்சுருப்பாங்க, அது வந்து ஒரிஜினல் கிடையாது, டூப்ளிகேட் ஜரி அந்த மாதிரி, அதான் அதை கண்டுபிடிக்க வேண்டியது. இந்த பட்டு பூச்சியிலேருந்து தானே பட்டு எடுக்கிறாங்க? ஆனால் நமக்கு தமிழ்நாட்டில் எங்கேயுமே நான் அது மாதிரி கேள்விப்பட்டதில்ல எங்கே இருக்குன்னு. இந்த பட்டெல்லாம் எங்கேருந்து நமக்கு, வேறு எங்கேயாவது வெளியூர்லேருந்து வருதா இல்லை நம்ம ஊரில் எங்கேயாவது இருக்குதா, எனக்கு தெரியலையா? கரெக்டு, நம்ம தமிழ்நாட்டில் வந்து இந்த பட்டுப்பூச்சி பண்ண கிடையாது, பட்டுப்பூச்சி வந்து இங்கேயும் இங்கே வச்சு அந்த பட்டு எடுக்கிறது கிடையாது. இது வந்து கர்நாடகா கவர்மெண்ட்டு, கர்நாடகா ஸ்டேட்டில் தான் இருக்குது. கர்நாடகா ஸ்டேட்டில் வந்து கவர்மெண்ட்டே வந்து ஒரு பட்டுப்பூச்சி பண்ணை உற்பத்தி பண்ணி பட்டுப்பூச்சி பண்ணை வச்சு அதிலிருந்து அந்த பட்டு எடுக்கிறாங்க. அதை தான் வந்து தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை வீவர்ஸும் போயிட்டு அங்கே போயிட்டு அந்த பட்டு வாங்கிட்டு வந்து அதுங்க கொண்டு வந்து சாயம் போட்டு அதை பாவாயிலு பாவாக்கி பாவாக்கி கொணைச்சி ஒரு சாரியை உற்பத்தி பண்ணுறாங்க இங்கே. அதே மாதிரி இப்போ காஞ்சிபுரம் பட்டுக்கு வந்து ரொம்ப வேர்ல்ட் ஃபேமஸாக இருக்குது இல்லையா, எதனால் அது அவ்வளோ ஃபேமஸாக இருக்குது, இல்லை அது ஏதாவது ஸ்பெஷாலிட்டி இருக்கா, இல்லை எல்லாமே சேம் தானா? காஞ்சிபுரம் பட்டு வந்து பட்டுன்றது எல்லாம் ஒரே பட்டு தான், எல்லா ஊர்லேயும் தயார் பண்ணுறது ஒரே பட்டு தான். அப்படி இருக்கும்போது ஆரம்ப காலத்துலேருந்து அந்த காஞ்சிபுரம் பட்டுன்றது பேராகி போட்டதுனால அதுக்கு ஒரு மவுசு வந்துருக்குது. அதே நேரத்தில் வந்து காஞ்சிபுரத்தில் தயார் பண்ணுற சாரிக்கு வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், வித்தியாசம் எப்படின்னா வெயிட் வித்தியாசம் இருக்கும், வெயிட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்கும், மற்றவரில் தயார் பண்ணுறது வெயிட் கம்மியாக இருக்கும். ஏன் அப்படி வெயிட்டு ஜாஸ்தி இருக்கும்? அந்த ஊரில் பண்ணுறது அந்த மாதிரி வெயிட் அதிகமாக இருக்கும், அந்த லாங் லாஸ்டிங் வரும், நாள் பட உழைக்கும் அப்படின்ற எண்ணத்தில் அவங்க பண்ணுறாங்க. அதே நேரத்தில் மற்ற ஊரில் வந்து கொஞ்சம் வெயிட் கம்மி, இங்கே வந்து புனைக்கிற இலை கொஞ்சம் அதிகம் பண்ணுவாங்க, அங்கே புனைக்கிற இலை கம்மி பண்ணுவாங்க, அதனால அந்த வெயிட் வித்தியாசம் வருது. இப்போ ஆரணி, காஞ்சிபுரம், கும்பகோணம் அந்த மாதிரிலாம் எடுத்துட்டிங்கன்னா அது கம்மியாக வரும். காஞ்சிபுரம்ல கூட, காஞ்சிபுரம் வெயிட் கூட வரும், ஆக மாத்திரம் பட்டு ஒரே பட்டு தான்.
பட்டு எல்லாமே பியூர் ஒரே பட்டு தான், ஒரே இடத்துல எல்லாரும் தான் போய் வாங்குறாங்க. எத்தனை இழப்பா காஞ்சிபுரம்ல? காஞ்சிபுரத்தில் வந்து நாலு இழப்பு பண்ணிப்பாங்க. நாலு இல்லைனா மூணு இல்லை நாலு இல்லை சேர்த்து அந்த ஒன்றா பண்ணிப்பாங்க, ஒரே இல்லை இல்லை பண்ணுவாங்க, அந்த மாதிரி பண்ணுவாங்க. மற்ற ஊர்லெலாம் வந்து ரெண்டு இலை அந்த மாதிரி பண்ணிப்பாங்க. ரெண்டு இலை பண்ணிக்கும் போது கொஞ்சம் வெயிட் கம்மியாகும், அதுதான் வந்து அதனுடைய வித்தியாசமே அது. சரிப்பா, இப்போ பட்டு சொல்லிட்டீங்க, ஜரிகை வந்து தமிழ்நாட்டில் உற்பத்தி பண்ணுறாங்களா இல்லை வெளி, அதுவும் வெளியிலேருந்து தான் வருங்களா? தமிழ்நாட்டில் உற்பத்தி கிடையாது, நார்த்தில் பண்ணுறாங்க. நார்த்துனா சூரத்தில் பண்ணுறாங்க, சூரத்துன்றத வந்து அந்த இது பண்ணுறாங்க, ஜரியை உற்பத்தி பண்ணுறாங்க. அந்த பியூர் ஜரியாக இருந்தாலும் டெஸ்டட் ஜரியாக இருந்தாலும் எல்லாமே அங்கேருந்து தான் வருது, எல்லாமே அங்கேருந்து தான் வருது. பியூர் ஜரிகைன்றதுக்கு அவங்க என்ன பண்ணுறாங்க, சில்வர் வந்து ஒரு த்ரெட்டு மாதிரி பண்ணிட்டு அந்த த்ரெட்டில் வந்து சில்வர் த்ரெட்டில் வந்து கோல்டு கோட்டிங் கொடுக்குறாங்க. பியூர் கோல்டோட கோட்டிங் கொடுக்கும்போது அந்த கலர் கோல்டு கலராக மாறிடுது. அது நம்ம திருப்பி வந்து ரெண்டாவது சாரீ வந்து நம்ம வாங்கி யூஸ் பண்ணிவிட்டு திருப்பி சாரீ பழசாகி போகும்போது அதை வந்து அந்த ஜரிகை வந்து நமக்கு வந்து ஒரு வேல்யூ உள்ளதாக இருக்குது, திருப்பி அதை நம்ம ஒரு வேல்யூ விற்கலாம். டெஸ்டு வந்து அந்த மாதிரி இல்லை, டெஸ்டு வந்து நம்ம சாரீ இருக்கிற வரையும் கட்டலாம், அதுக்கப்புறம் அதை தூக்கி போட வேண்டியதான். ஆமாம், இப்போ அந்த ஜரி பியூர் வந்து இன்னொரு இடத்துல சாரியை கொடுத்தா விட பியூர் ஜரி சாரின்னா அதுக்கு ஒரு வேல்யூ போட்டு வாங்குவாங்க, டெஸ்டுக்கு அந்த மாதிரி கிடையாது. ஜரிகை மட்டும் பியூராக இருக்கணும்னு இல்லைனாலும் நம்ம பட்டு பியூராக இருந்தால் கூட நம்ம பட்டு எல்லாம் பியூராக இருக்கு, பட்டு எல்லாமே பியூர் பட்டு தான், அதையுமே ரீசேல் வேல்யூ உண்டா? பட்டுக்கு அவ்வளோ வேல்யூ கொடுக்க மாட்டாங்க, ஜரிக்கு தான் வேல்யூ. சரி சரி சரிப்பா, இப்போ வந்து பட்டு சாரி புதுசாக வாங்க வரவங்களுக்கு அவ்வளோவா தெரியாது பட்டு சாரி பற்றி, அவங்க என்னென்ன பார்த்து வாங்கினாங்கன்னா அந்த பட்டு வந்து லாங் லைஃப் இருக்கும். அது வந்து ஆக்சுவலாக வந்து பட்டு வந்து ஆக்சுவலாக லாங் லைஃப் எல்லாமே லாங் லைஃப் தான், வெயிட்டை பொறுத்து தான் இருக்குது. பட்டு வந்து யாருமே வந்து அடிக்கடி யூஸ் பண்ண போகிறதில்ல, எப்போ அக்கேஷனுக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்கு அப்படி தான் யூஸ் பண்ணுவாங்க, அப்படி பார்க்கும்போது நாள் பட வச்சுருக்கிறது சான்ஸு. அதே நேரத்தில் வந்து உங்களுக்கு வந்து என்ன பியூர் ஜரியா டெஸ்டட் ஜரியான்னு கேட்கும்போது நம்ம சேல் பண்ணுறவங்க இது பியூரோ டெஸ்டட்னு தான் அவங்க விலைக்கு சொல்லணும். பியூர்னா இந்த ரேஞ்சு வரும், செஸ்டட்னா இந்த ரேஞ்சு வரும், பியூர்னா இது இந்த மாதிரிலாம் இருக்கும் அப்படின்றத பற்றி அவங்க சேல்ஸ் பண்ணுறவங்க எடுத்து சொல்லணும் அவங்களுக்கு. பியூர் எப்படின்னு பார்த்தோன்னா அதான் நான் முதல்ல சொன்னேன்ல, அந்த இலைய ஜரிகை இலையை உருவி பார்த்தா ரெட் கலர் வந்தால் அது பியூர். அது ஆக்சுவலாக வாங்க போகிறவங்க அதை பார்த்தாலும் பார்க்கலாம், இல்லை அவங்க வந்து சேல்ஸ்மேன்கிட்ட கூட கேட்டு இப்போ பியூர் ஜரிகை எது டெஸ்டட் ஜரிகைன்னு இந்த எனக்கு எடுத்து காமிங்க அது எப்படி இருக்கும்னு காமிங்கன்னு கூட கேட்கலாம். கேட்டால் அவங்க அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு அவங்க ரெடியாக இருக்காங்க, பண்ணுவாங்க, எல்லோரும் பண்ணுவாங்க, பண்ணுவாங்க, சரிப்பா பண்ணுவாங்க. இப்போ என்கிட்ட இருக்கிற சாரீஸ்லாம் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன்ப்பா, அதில் எது ஒரிஜினல் பட்டு எது டூப்ளிகேட்டு எது ஒரிஜினல் ஜரிகை எது ஆர்டிஃபிஷியல் அது கொஞ்சம் ஐடென்டிஃபை பண்ணி எனக்கும் வியூவர்ஸ்க்கும் காமிங்க. இப்போ ஒரிஜினல் ஜரிகை எதுன்னு பார்க்கணுன்னா இந்த ஜரிகையோட இந்த ஜரிகை எடுத்துக்கணும், த்ரெட் எடுத்துக்கணும், எடுத்துகிட்டு இப்படி உருவி பாருங்கள், இப்படி உருவி பாருங்கள், உருவி பார்த்தீங்கன்னா ரெட் கலர் வருது இல்லைங்களா, இந்த ரெட் கலர் வந்ததுன்னா இது ஒரிஜினல். இது மாதிரி ரெட் கலர் வரும், ரெட் கலர் வந்ததுன்னா அது ஒரிஜினல். அதில் வந்து ரெட் கலர் இருந்தது, இதில் வந்து ஒரு மாதிரி லைட்டு எல்லோ மாதிரி இருக்குது உள்ளே, இது பார்த்தீங்களா, இதுதான் இந்த உள்ளே இருக்கிற த்ரெட்டோடது. இப்போ வந்து இதை காமிச்சேன் இல்லைங்களா, இது வந்து டெஸ்டடுது, இந்த உள்ளே வந்து இது மாதிரி லைட்டு த்ரெட்டு மாதிரி லைட்டு இருக்குது, எல்லோ கலர் ஷேடு, சில இதில் வந்து லைட்டு எல்லோ பிங்க் மாதிரி வரும், அந்த மாதிரி வரணும்னு வரும். அது மாதிரி வரும்போது உங்களுக்கு வந்து அது வந்து டெஸ்டட் ஜரிகை, பியூர் ஜரிகை கிடையாது. இது ஆக்சுவலாக வந்து நம்ம சாரீ கிளியர் வரைக்கும் கட்டலாம், கட்டிட்டு கிழிஞ்சதுக்கப்புறம் இந்த இடத்துல போயிட்டு இந்த சாரி வாங்குறவங்க பழைய சாரி வாங்குறவங்கலாம் இருக்கிறாங்க கடையில், அங்கே கொண்டு போய் கொடுக்கும்போது இந்த பட்டு இந்த துணிக்கு மட்டும்தான் வேல்யூ போடுவோம், ஜரிக்கு வேல்யூ போட மாட்டோம், துணிக்கு மட்டும் வேல்யூ போடுவோம். இந்த துணிக்கு வேல்யூ போடும்போது ரொம்ப கம்மியாக தான் போடுவோம் வேல்யூ, ஜரிக்கு வேல்யூ கிடையாது. அதே மாதிரி நீங்கள் பியூர் ஜரி எட்டுமே கொடுத்தீங்கன்னா அந்த ஜரிக்கும் வேல்யூ உண்டு, அந்த துணிக்கும் வேல்யூ உண்டு, துணியை விட ஜரிக்கு தான் அதிகமாக வேல்யூ கொடுக்கும். ஏன்னா அதில் வந்து வெள்ளி இருக்குது,
கோல்ட் இருக்கு எல்லாமே கலந்து இருக்குதுனால வேல்யூ அதுக்கு அதிகமாகும் அதான் ஓகே பா இது வரைக்கும் ஒரு பட்டு பத்தியும் ஜரிய பத்தியும் எங்களுக்கு டீடைலாக எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது எங்கள் டவுட்ஸ் எல்லாமே ஓரளவு கிளாரிஃபை பண்ணிட்டேன் நான் இனி வியூவர்ஸ் யாரும் டவுட்ஸ் கேட்டு கமெண்ட் பண்ணாங்கன்னா அதை நான் உங்கள்கிட்ட கேட்குறேன் கேட்டுட்டு நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணிடுறேன் ரொம்ப தேங்க்ஸ் பா